Hello friends, welcome to NEET Biology in Tamil lecture series. என் பெயர் டாக்டர் பர்வீன், உங்களுடைய பயாலஜி ப்ரொஃபஸர். இந்த லெக்சர் சீரீஸ்ல நாம முதல்ல பிளஸ் டூல இருக்கிற பயாலஜி சிலபஸ் பத்தி படிக்கலாம். ஸோ இதுல இருக்கிற முதல் யூனிட் ரீப்ரொடக்ஷன், அந்த சாப்டர் பத்தி இந்த இன்ட்ரோடக்ஷனை இந்த லெக்சர்ல பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ், உயிரிகளின் இனப்பெருக்கம். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் என்றால் என்ன? எல்லா வகையான உயிரினங்களுக்கும் அடிப்படையான ஒரு தேவை வந்து இனப்பெருக்கம். உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான உயிரினங்களுடைய ஒரு பேசிக் வேலை என்னன்னா வந்து இனப்பெருக்கம் செய்யறது தான். ஸோ அது ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ். இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு முறை தான். ஸோ இதனால ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து தன்னை போல தன்னுடைய குழந்தைகளை யங் ஒன்ஸ் இல்லைன்னா ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, தன்னை போல தன்னுடைய சந்ததிகளை உருவாக்கும். ஸோ ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னை போல சந்ததிகளை உருவாக்கணும்னா அதற்கு முக்கியமான தேவை வந்து ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் செய்யறது தான். The young ones grow and mature and repeat the process. So, ஒரு உயிரினம் வந்து இனப்பெருக்கம் செய்தவுடன் அதோடைய அந்த குழந்தை என்ன பண்ணும், அது வளர்ந்து அது பெரியதான உடனே அது வந்து மறுபடியும் அந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ இப்படி இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரீப்ரொடக்ஷனை வந்து இட்ஸ் அ சைக்கிள் ஆஃப் பர்த், க்ரோத் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ பிறப்பு, வாழ்றது மற்றும் இறப்பு, இது எல்லாமே சேர்ந்த ஒரு சைக்கிள் தான் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமுடைய அந்த ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்க சுழற்சி முறை அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிக்கன், ஒரு ஹென்னுடைய லைஃப் சைக்கிளை பாருங்க, ஒரு கோழியுடைய லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு கோழி இருக்கு, அந்த கோழி வந்து முட்டையிடுது, அது குஞ்சு பொறிக்குது, அந்த குஞ்சுகள் வந்து வளருது, மறுபடியும் அந்த குஞ்சுகள் வளர்ந்து பெரியதானும் அது ஒரு கோழி ஆகும் இல்லையா. ஸோ அது மறுபடியும் முட்டையிடும், குஞ்சு பொறிக்கும், இந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சைக்கிள் ஆஃப் பர்த், க்ரோத் மற்றும் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரீப்ரொடக்ஷன் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரீ அப்படின்னா ரிப்பீட், ரிப்பீட்னா நமக்கு தெரியும் மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அகெயின் அண்ட் அகெயின். ப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து உற்பத்தி செய்யறது, தட் மீன்ஸ் ப்ரொடியூசிங் த சேம் திங். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு ஆர்கனிசம் தன்னை போலவே மற்றொரு ஆர்கனிசம், அதாவது அதோடைய யங் ஒன்ஸ் மறுபடியும் மறுபடியும் உற்பத்தி செய்யுது. ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன், இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடக்குது. ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் த வேர்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஸோ வை ஆர்கானிசம் ஷுட் ரீப்ரொடியூஸ், வை தேர் இஸ் ரீப்ரொடக்ஷன், எதற்காக உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னா, இனப்பெருக்கம் செய்யலைன்னா அந்த உயிரினங்கள் வந்து அப்படியே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக வந்து வந்துட்டே இருக்காது. ஸோ ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் த கண்டினியூவேஷன் ஆஃப் த ஸ்பீஷிஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய தாத்தா எடுத்துக்கோங்க, நம்மளுடைய முப்பாட்டனார்கள், அவங்க வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணதுனால தான் நம்ம தாத்தா வந்தாங்க, நம்ம தாத்தாலாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணதுனால்தான் நம்ம அப்பா வந்தாங்க, நம்ம அப்பா கல்யாணம் பண்ணி அவர் ரீப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் நாம இருக்கிறோம். ஸோ நாம கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பரம்பரை ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா ஒரு ஃபேமிலி வந்துட்டே இருக்கணும்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து இனப்பெருக்கம் செய்வது, ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த சைக்கிள்ல ஒரு இந்த செயின் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நடுவில் என்ன ஆகும், அந்த பரம்பரையை வந்து இல்லாம போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துச்சுன்னா ஒரு ஸ்பீஷீஸே வந்து இல்லாம போயிடும் இல்லையா. ஸோ இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையான உயிரினங்களுக்குமே வந்து இதே தான். ஸோ அதனால தான் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பீஷீஸ், ஒரு சந்ததியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசமோ ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக வளர்றதுக்கு இந்த இனப்பெருக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. The reproduction introduces genetic variations in the organism. So, இனப்பெருக்கம் நடக்கிறதுனால தான் உயிரினங்களில் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ், மரபியல் வேறுபாடுகள் நடக்குது. ஸோ சின்ன சின்ன ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு எதற்கு தேவைன்னா வந்து இட் இஸ் இசென்ஷியல் ஃபார் அடாப்டேஷன். ஸோ ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி வாழ்கிறதுக்கும் இல்லைனா வந்து எவல்யூஷனுக்கும் பரிணாம வளர்ச்சிக்குமே வந்து ஒரு ஆர்கனிசம்க்கு இந்த ரீப்ரொடக்ஷன் இல்லைனா வந்து இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று.
சோ எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும், சோ உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், சிங்கிள் செல்லா இருக்கிற பாக்டீரியா, வைரசஸ், ஆல்கே, இந்த மாதிரியான சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் இது எல்லாமே வந்து இனப்பெருக்கம் செய்யும். அது மட்டும் இல்லாம ஹையர் செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆன பிளான்ஸ், எல்லா வகையான தாவரங்களும் வந்து இனப்பெருக்கம் செய்யும். மிருகங்கள், எல்லா வகையான மிருகங்களும் வந்து இனப்பெருக்கம் செய்யும். அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களும் இனப்பெருக்கம் செய்வாங்க. ஸோ உலகத்துல பிறந்த எல்லா வகையான உயிரினங்களும் வந்து எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் ஆன் திஸ் எர்த் தே ஹாவ் த கேப்பபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், லைஃப் ஸ்பேன். வாட் இஸ் அ லைஃப் ஸ்பேன்? தமிழ்ல ஆயுட்காலம் இல்லைனா வந்து வாழ்நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ வாட் இஸ் அ லைஃப் ஸ்பேன்? Here, every organism, they can live only for a certain period of time. எல்லா உயிரினங்களுமே வந்து உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் வந்து உயிர் வாழும். அந்த வாழ்நாள் தான் வந்து நம்ம லைஃப் ஸ்பேன் இல்லைன்னா ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டெஃபினேஷன் ஃபார் த லைஃப் ஸ்பேன் என்னன்னா, இட் இஸ் த பீரியட் ஃப்ரம் த பர்த் டு த நேச்சுரல் டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ ஒரு உயிரினம் பிறந்ததுலேருந்து அது இயற்கையாக மரணித்து போகுது இல்லையா, நேச்சுரல் டெத், அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அதை வந்து கில் பண்ணுறதோ இல்லைன்னா அது வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறதோ அது வந்து நேச்சுரல் டெத் கிடையாது. ஸோ அதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேச்சுரல் டெத்தை அது வயது முதிர்வு ஏற்பட்டு அது வந்து இறந்து போகுது இல்லையா, ஸோ அந்த டைம் பீரியட் தான் வந்து நம்ம லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிறந்ததுலேருந்து இயற்கையாக மரணிக்கிற அந்த டைம் பீரியட் தான் வந்து லைஃப் ஸ்பேன், ஆயுட்காலம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிக்சரை பாருங்க, இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மேல் ஒரு குழந்தையா பிறக்கிறான், அதுக்கப்புறமா வந்து வளர்னா ஒரு ஒரு பாயா மாறுறான், ஒரு அடல்ட்டு, ஒரு டீனேஜ் பாய், ஒரு மேனு, அப்புறம் வந்து ஒரு பெரிய வளர்ந்த ஆள், அதுக்கப்புறமா வயது முதிர்ந்த ஒரு தாத்தாவாயிடுறான். ஸோ இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அது வந்து தாத்தாவாகி இறந்து முடிக்கிற வரைக்கும் இப்படி ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 70 வயசு 75 வயசு நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த ஏஜ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து லைஃப் ஸ்பேன், ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே வந்து இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்ற இந்த டைம் பீரியட் வந்து மாறுபடும். ஸோ நம்ம புக்கில் இருக்கிற என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். உதாரணத்துக்கு எலிஃபண்ட், யானையோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 60-90 வயசு. குதிரைக்கு, ஹார்ஸ்க்கு 25-30 இயர்ஸ். கவ், மாடுகளுக்கு 18-22 வருஷம். நாய்களுக்கு 20-30 வருஷம். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று பார்க்கணும், இந்த ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம் இல்லையா, 18-22 வயசு 20-30 வயசு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரேஞ்ச் ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நாய் அப்படின்னாலே நாயிலே வந்து நிறைய ஜாதி நாய்கள், நிறைய வகைகள் இருக்கு இல்லையா. ஸோ ஈச் ஸ்பீஷிஸ் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்பேன். ஓகே, ரொம்ப கம்மியான நாட்கள் உயிர் வாழ்கிற நாயும் இருக்குது, நிறைய நாட்கள் உயிர் வாழ்கிற நாயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷிஸுக்குமே வந்து இந்த லைஃப் ஸ்பேன் வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம ஜீனஸாக அப்படி சொல்லும் போது டாக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது நம்ம இந்த ரேஞ்சஸ் சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த ரேஞ்ச் வந்து அந்த இடத்துல இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்மால் இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளை, இதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து 1-2 வாரங்கள். ஃப்ரூட் ஃப்ளை, இதோடைய ஆயுட்காலம் 40-50 நாட்கள், 40-50 டேஸ். பிளான்ஸில் பார்த்தோம்னா ரைஸ், அரிசி இருக்கு இல்லையா, நெற்கதிர், ஸோ இதோடைய ஆயுட்காலம் வந்து 3-4 மாதங்கள். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அதை நட்டு வச்சு அதை வளர்த்து அறுவடை பண்ணி அது எல்லாமே நெல்லா கதிராக வெளியே வருது இல்லையா. ஸோ அந்த கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேன் வந்து அதற்கு 3-4 மாதங்கள் ஆகுது அரிசிக்கு. அதே மாதிரி ரோஸ் பிளான்ட்க்கு வந்து 5-7 வருடங்கள். ரெப்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா குரோக்கடைல், குரோக்கடைலுக்கு 60 வயது. அதே மாதிரி டார்டாய்ஸ், ஆமைக்கு 100-150 வயது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யானை இருக்கு இல்லையா, யானையோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ பார்த்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 இயர்ஸ், 60-70 வருஷம். யானை எவ்வளோ பெரிய சைஸ், ஆனால் இந்த டார்டாய்ஸ், இந்த ஆமை வந்து எவ்வளோ சிறிய சைஸ் இல்லையா. யானையை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ சின்ன சைஸாக இருக்கு. ஆனால் எது வந்து அதிக நாட்கள் உயிர் வாழுது, ஆமைதான் வந்து அதிக நாட்கள் உயிர் வாழுது. ஸோ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு உயிரினத்துடைய இந்த ஆயுட்காலம், லைஃப் ஸ்பேன் அப்படின்றது அதோடைய சைஸை பொறுத்தது கிடையாது.
ஓகே ஸோ யானையை கம்பேர் பண்ணும்போது ஆமை ரொம்ப சின்னது, ஆனால் வந்து 150 வருடங்கள் வரைக்கும் ஆமை வாழும். ஸோ அதே மாதிரி தான் ஈவன் ஒரே சைஸில் இருக்கிற ரெண்டு உயிரினங்கள் கூட வேற வேற லைஃப் ஸ்பேனாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி மரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பேனியன் ட்ரீ, பேனியன் ட்ரீ வந்து ஆலமரம் 200 ஆண்டுகள் ஆலமரம் இருக்கும். பனானா ட்ரீ வாழை மரம் 25 ஆண்டுகள்னா இருக்கும். பறவைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோன்னா காகம் க்ரோ வந்து இதோட சைஸும் பேரட் கிளியோட சைஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே சைஸில் தான் இருக்கு. ஆனால் ஒரு காகம் வந்து 15 ஆண்டுகள் தான் உயிர் வாழுது, ஆனால் ஒரு கிளி பாருங்க 140 வருஷங்கள் வந்து உயிர் வாழுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ ஒரு எந்த ஒரு உயிரினத்துடைய சைஸை வச்சு வந்து நம்ம அதோடைய வாழ்நாளை கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ தட்ஸ் வாட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஆர் நாட் நெசசர்லி கோ ரிலேட்டட் வித் தேர் சைசஸ். ஸோ எந்த ஒரு உயிரினத்துடைய வாழ்நாளும் அதோடைய சைஸை வச்சு நாம கம்பேரே பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வாட் எவர் பி த லைஃப் ஸ்பேன் டெத் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இஸ் அ சர்டனிட்டி. அது கம்மியான வயசு வாழ்ந்தாலும் சரி அதிகமான ஆயுட்காலம் இருந்தாலும் சரி எந்த உயிரினத்துக்குமே வந்து கடைசியாக அது என்னதான் ஆகும் அதுக்கு வந்து டெத் அப்படின்ற இறப்பு வந்து கண்டிப்பாக ஏற்பட்டு தான் ஆகும். இட் இஸ் அ சர்டன். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து நோ ஆர்கானிசம் இஸ் இம்மார்டல். மார்டல் மொர்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா வந்து டெத் இறப்பு. ஓகே ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து இம்மார்டல் இறப்பே இல்லாத ஒரு நிலை. ஸோ எந்த உயிரினுமே வந்து இந்த உலகத்தில் இறப்பு இல்லாத நிலை அப்படின்றது கிடையாது. எவ்ரி ஆர்கானிசம் விச் எவர் பார்ன் ஷுட் டை. ஓகே ஸோ தட்ஸ் வை நோ ஆர்கானிசம் இஸ் இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பொதுவாக சயின்டிஸ்ட் என்ன சொல்வாங்கன்னா வந்து தேர் இஸ் நோ நேச்சுரல் டெத் இன் எ சிங்கிள் செல் ஆர்கானிசம் பிகாஸ் தே டிவைட் அண்ட் ஃபார்ம் டூ நியூ செல்ஸ். சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா பர்டிகுலராக எங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பாக்டீரியா அமீபா இந்த மாதிரியான ஒரு செல் உயிரினங்கள். இவை எப்படி வந்து இனப்பெருக்கம் செய்யணும்னா வந்து தே டிவைட் பை பைனரி ஃபிஷன். ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த ஒரு மதர் செல் வந்து அது அப்படியே ரெண்டாக டிவைட் ஆகும். ரெண்டே டிவைட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து ஈக்குவலாக ரெண்டாக பிரித்து அதோடைய டாட்டர் செல்ஸ்க்கு கொடுக்கப்படும். ஸோ அந்த இடத்துல ஒரு பாக்டீரியா அப்படின்றது இட்ஸ் நாட் டையிங், ஆனால் அது வந்து இட்ஸ் டிவைடிங். ஓகேவா அது இறந்து போகிறது இல்லை, ஆனால் அது என்ன பண்ணுது அது வந்து இனப்பெருக்கம் மட்டும்தான் பண்ணுது. ஸோ அதனால தான் தேர் இஸ் நோ நேச்சுரல் டெத் இன் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இதே வந்து ஒரு ஹையர் ஆர்கானிசம்ஸ் மனிதர்களோ பறவைகளோ பூச்சிகளோ விலங்குகளோ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இருக்கிறோம், நாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க உருவாகிறாங்க அப்படின்னா நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். பட் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப்டர் தட் வி வில் டை, நாம் இறந்து போயிடுவோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டோம், ஆனால் நம்மளோட ஜெனரேஷன்ஸ் இருக்கும். பட் பாக்டீரியா அப்படி கிடையாது. பாக்டீரியா என்ன பண்ணுது அது ஒரே ஒரு செல் ஆர்கானிசம். ஸோ அது வந்து அதோடைய உடம்பை ரெண்டாக பிரித்து ரெண்டு டாட்டர் செல்ஸை ஃபார்ம் ஆகுது, பைனரி ஃபிஷன். ஸோ அதனால தான் தேர் இஸ் நோ நேச்சுரல் டெத் இன் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா ஒரு செல் வந்து ரெண்டு செல்லாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ வித்தின் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகும், ஒரு 10 பாக்டீரியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நாளில் வந்து மில்லியன் கணக்கான பாக்டீரியாஸ் வந்து உற்பத்தி ஆயிரும். இதுதான் வந்து பாக்டீரியாவோட செல் டிவிஷன். இந்த இடத்த செல் டெத் அப்படின்றது கிடையாது, இட்ஸ் ஒன்லி டிவைடிங். ஓகே ஸோ லைஃப் ஸ்பேன் இப்போ எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்குமே வந்து லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் தே ஆல்சோ ஹாவ் டெத், அதற்கு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது இறந்தும் போயிடுது. அப்படி இருந்தும் நம்ம உலகத்தில் கோடான கோடி வருஷங்களாக எத்தனையோ பறவைகளும் பூச்சிகளும் விலங்குகளும் அதற்கப்புறம் மனிதர்களுமே வந்து எப்படி இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் எழுது இல்லையா. அதாவது எல்லா ஆர்கனிசம்ஸும் இறந்து போயிடுது, ஆனாலும் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் பூமியில் வாழ்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் தே ரீப்ரொடியூசிங். அது வந்து இனப்பெருக்கம் செய்யுது. ஸோ அதனால தான் வந்து அது வளர்ந்துட்டே இருக்கு இல்லைனா இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான பறவைகளும் விலங்குகளும் சின்ன சின்ன மீன்களும் பூச்சிகளும் மனிதர்களும் எல்லாருமே வந்து 1000 வருஷமாக வந்து உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க, ஆனால் அவங்களுடைய பரம்பரை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது எதனால் அப்படின்னா வந்து இட்ஸ் பிகாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் செய்கிறதுனால மட்டும்தான்.
சோ வை ஆர்கானிசம்ஸ் ஷுட் ரீப்ரொடியூஸ், ஏன் ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து இனப்பெருக்கம் செய்யணும், அப்படி செய்யாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ ஆர்கானிசம் ஷுட் ரீப்ரொடியூஸ் பிகாஸ் திஸ் எனேபிள்ஸ் எ ஸ்பீஷஸ் டு லிவ் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பரம்பரை பரம்பரையா இப்போ நம்ம ஃபேமிலியே வந்து வளரணும்னா ஒரு கல்யாணம் பண்ணுப்பா, குழந்தைய பெற்றுக்கப்பா, அப்பதான் வந்து பரம்பரை வளரும், வம்சம் தழிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ஃபார் எவ்ரி ஆர்கானிசம்ஸ் அதோடைய ஸ்பீஷிஸ் வந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக வளரணும்னா தே ஷுட் ரீப்ரொடியூஸ். ஓகே, திஸ் ரீப்ரொடக்ஷன் என்ஷுர்ஸ் த கண்டினியூட்டி ஆஃப் வேரியஸ் ஸ்பீஷிஸ் ஆன் த எர்த். ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால தான் முதல் முதலாக ஃபார்ம் ஆன பாக்டீரியாவிலேருந்து அதற்கப்புறம் வந்த நிறைய ஸ்பீஷிஸ் இப்போ வரைக்கும் வந்து பூமியில் இருக்குது. அப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் த ஸ்பீஷிஸ் வில் நாட் பி ஏபிள் டு எக்ஸிஸ்ட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் தே மே சூன் கெட் எக்ஸ்டென்ட். ஸோ இனப்பெருக்கம் நடக்கலைன்னா ஒரு ஸ்பீஷிஸ் என்னாகும், ஒரு வகை என்னாகும், இந்த உலகத்துலேருந்து அழிந்து போயிடும். அது இருக்கிற இடமே இருந்த இடமே தெரியாமல் அவை வந்து அழிந்து விடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சில உயிரினங்களை வந்து நாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஆபத்தின் விளைவு விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவை வந்து அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நேஷனல் அனிமல் எது, டைகர், புலி இல்லையா. ஏன் அந்த நேஷனல் அனிமலாக வச்சுருந்தாங்க, ஏன்னா இந்தியாவில் நிறைய புலி வகைகள் வந்து ஒரு பீரியடில் இருந்துச்சு. அதே மாதிரி பீகாக், மயில் வந்து இந்தியாவோடைய தேசிய பறவை, நிறைய பீகாக் மயில் வந்து நம்ம நாட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து இந்த மிருகங்களும் இந்த பறவைகளும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்காக அதை ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்லேயோ இல்லைன்னா ஜூலியோ வச்சு அதை இனப்பெருக்கம் செய்ய வைப்பாங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகும், அந்த ஸ்பீஷிஸ் வந்து வளரும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கிற ஒரு 100 புலியோ 200 புலியோ வந்து அது வயசான பிறகு அது இறந்து போச்சுன்னா புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததே வந்து தெரியாது ஃப்யூச்சருக்கு, ஜென்ரேஷன்ஸ்க்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வகையான பேண்டா கரடிகள், இந்த கொரில்லா, ஏப்ஸு, இந்த ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸு, இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் வந்து அழிந்து வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இயற்கையாக ஒரு மேல் ஃபீமேல் அந்த ஸ்பீஷிஸை ஒன்றா சேர வைப்பாங்க. அதாவது அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் பண்ண வைப்பாங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் பண்ணாதான் அந்த ஸ்பீஷிஸை வந்து காப்பாற்ற முடியும். அதை தவிர நேச்சுரலாக வேறு வழியே கிடையாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி இசென்ஷியல் ஃபார் எவ்ரி ஆர்கானிசம் டு எக்ஸிஸ்ட் இன் திஸ் எர்த். ஓகே, ஸோ ஹியர் பிகாஸ் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் தெர் இஸ் அ லார்ஜ் டைவர்சிட்டி இன் த பயாலஜிக்கல் வேர்ல்டு. Each organism has evolved its own mechanism to multiply and produce the offspring. So, reproduction இருக்கிறதுனால தான், இனப்பெருக்கம் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு different types of species, இப்போ பறவைகள்லேயே வந்து பல விதமான பறவைகள் இருக்கு, மீன்கள்லேயே பல விதமான மீன்கள் இருக்கு. இந்த மாதிரி லார்ஜ் டைவர்சிட்டி வந்து ஸ்பீஷிஸ் வந்து நம்மளுடைய உலகத்தில் இருக்கு. இதில் ஒவ்வொரு ஆர்கனிசமும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர் ஹேபிடேட் இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபிடெட்னா என்ன, ஹேபிடெட் அப்படின்னா வந்து வேர் த ஆர்கனிசம் இஸ் லிவிங், த என்விரான்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்லேயோ அண்டார்டிக்லேயோ இருக்கிற இந்த போலார் கரடியை எடுத்துட்டு வந்து நம்ம சவுதி அரேபியாவில் விட்டால் அந்த ஹீட்டுக்கு அது தாங்குமா, தே வில் டை இல்லையா. ஸோ அதோடைய ரீப்ரொடக்ஷன் அதுக்கு அந்த இடத்துல வந்து சூழ்நிலைக்கு சாதகமாக இருக்காது. அதே மாதிரி சவுதியில் இருக்கிற ஒட்டகத்தை தூக்கிட்டு போய் நம்ம வந்து குளிர் பிரதேசத்தில் வச்சா, ஐஸ் என்விரான்மெண்ட்டில் வச்சா அந்த இடத்துல அது தாங்காதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசமும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதற்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹேபிட்டட், அதோடைய லிவிங் என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அதோடைய ஃபிசியாலஜி, அதோடைய உடல் அமைப்பு, இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷிஸுக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட். So that's the end of this introduction lesson, reproduction. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்றது ஒரு குயிக் ரீகேப்பை பார்த்துக்கலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் லைஃப் ஸ்பேன், ஒவ்வொரு உயிரினங்களுடைய இந்த ஆயுட்காலம் அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்தோம் இல்லையா.
அதே மாதிரி வை ரீப்ரொடக்ஷன் இஸ் எசன்ஷியல், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அப்படின்றது ஏன் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதோடைய மியூட்டேஷன்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்கும் அதோடைய எவல்யூஷன்ஸ்க்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் அதோடைய சந்ததிகளை வாழ வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி அந்த ஸ்பீஷீஸ் வந்து உலகத்தில் இருக்கிறதுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், நம்மளுடைய இந்த லெக்சர் சீரீஸ்ல அடுத்த லெக்சர் என்னன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்க முறைகளின் வகைகள். அதை நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலில்லா இனப்பெருக்க முறை. இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த லெக்சர்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் நம்மளுடைய இமெயில் ஐடியிலையும் மெயில் பண்ணுங்க. See you in the next class. Until then, take care. Vanakkam.